தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ். கௌதம், பாத்தீங்கல்ல, எவிடன்ஸ் பக்காவா இருக்கு. அக்யூஸ் ரேவதி தான். எஸ்எஸ்கி செம்மையா பிளான் போட்டு இவளை மாட்டி விட்டுருக்காரு. இனி இவ தப்பிக்கவே முடியாது. அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னதான் முதல்ல அடிக்கணும். அத்தை உன்னை அடிக்காம அவங்களை அடிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படு. பேச வர, நான் சும்மா விட மாட்டேன். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, நான் கௌதம கொலை பண்ண பாக்கல. இன்னும் என்னடி கதை விடுற? இன்னைக்கு உன்னை பொணமாக்காம விட மாட்டேன். வெளியே போயிருக்க கௌதம், இவள நான் இன்னைக்கு கொண்டுட்டு தான் மறுவேளை பார்க்க போறேன். ஏண்டி, என் பிள்ளைய கொல்றதுக்கு பிளான் போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அழுது புலம்பி அவனுக்கு ரத்தம் கொடுத்து நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா? ரேவதி அம்மா அப்பாவி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல தள்ளி போங்க. நீனடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவ செஞ்சதுதான் வீடியோல தெளிவா இருக்கே. ஏ ரேவதி, அமுக்கமா இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பாத்துருக்க. இல்ல, உன்கிட்ட சினிமா வெளியே தோத்து போயிருவான். இதுக்குதான் நல்ல மாதிரி வீட்டுக்கு வந்தியா? அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க? வயசுல பெரியவங்க கூட தெரியாதா உனக்கு? கொலைகாரிக்கு சின்ன வயசுன்னு பெரிய வயசுன்னு? இதுக்கு மேல கைய வச்ச என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஒரு சதிகாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, விக்கமால உனக்கு? ரேவதி அம்மா எந்த சதியுமே பண்ணல. அவங்க உயிரே போனாலும் கௌதம கொல்ல பார்க்க மாட்டாங்க. ஏன் கொல்ல பார்க்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க கௌதமோட. ஏண்டி நிறுத்திட்ட? சொல்லு, கௌதமோட கௌதமோட. அவங்க கௌதமோட அம்மா. அம்மா அண்ணா, அம்மா மாதிரி. ஏய், அதெல்லாம் நாடகம். உருகி உருகி நடிச்சு பாசத்தை காட்டினாதானே கொன்ன சந்தேகம் வராது. தெளிவா திட்டம் போட்டு பண்ணிருக்கா. இங்க பாருங்க, என் பையன் உயிர் மேல கைய வச்சு யாரும் உயிரோடு இருக்க கூடாது. இவ மேல கேஸ போட்டு தூக்குல போடுங்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் பைரவி, ரேவதி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. வேண்டாம். மா, என்ன பேசுறீங்க? உங்க பையனை கொல்ல பார்த்தவள கொல்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா. ஏம்மா, அத்தை தான் அண்ணனை வளர்த்தாங்க. அவங்களே பெத்த புள்ள மாதிரி இவ்வளவு கோவப்படுறாங்க, ஆவேசப்படுறாங்க. ஆனா நீங்க பெத்த தாய்மா, ஒரு சர்வெண்ட்க்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கம்மா, உண்மையிலேயே நீங்க அவனை பெத்தீங்களா இல்ல தத்தெடுத்து வளர்த்தீங்களா? கார்த்திக், கார்த்திக், அத்தைய பத்தி நீ தப்பா பேசலாமா? அவங்க சொல்ற மாதிரி ரேவதி அம்மா அத பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோல ஏதோ தப்பு இருக்கு. ஓஹோ, வீடியோவ நம்ப மாட்டீங்க? அப்ப அந்த கடவுளே வந்து சொன்னாதான் நம்புவீங்க. கொலகாரிய உங்க பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஏன் அஞ்சலி மேல பழி போட பாக்குறீங்க? நல்ல வேளை போலீஸ் வந்து சொல்லல உங்க புருஷனை கொல்ல பார்த்தது அஞ்சலி தான்னு ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருப்பீங்க. கார்த்திக், நான் இப்பவும் சொல்றேன், ரேவதி அம்மா குற்றவாளி இல்ல. இல்ல இல்ல, வாய மூடு. இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் என் பிள்ளைய கொலை பண்ற அளவுக்கு அவ போயிருக்கா. ஒரு சர்வன்ட்ட வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம கொஞ்சம் போதே நான் நினைச்சேன்.
இப்படி ஏதாவது நடக்கும்னு. உன் புருஷனை கொல்ல பாத்திருக்காளே, உனக்கெல்லாம் ரோஷமே வரலையா? இத பாருங்க, ரேவதி அம்மா கௌதம கொல்ல பாக்கல. இது எனக்கு பொறுக்க போற குழந்தை மேல சத்தியம். ஓ, இவ இந்த அளவுக்கு ஒண்ணு மயக்கி வச்சிருக்காளா? அப்போ பெரிய பிளானோடு தான் வந்திருக்கா. ஏய், இன்னும் என்னடி திட்டம் வச்சிருக்க சொல்லு. கௌதம எதுக்கு கொல்ல பார்த்த? உனக்கு என்ன லாபம் அதுல சொல்லுடி. அப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள திட்டத்தோட தான் வந்திருக்கியா? இல்ல சொல்லு, எதுக்கு என் பையனை கொல்ல சதி பண்ண சொல்லுடி. நீ யாரு? உன் பின்னாடி யாரு இருக்கா? எதுக்கு ஆக்சிடென்ட்ல கௌதம காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்த? உன் பையன் தொலைஞ்சிட்டான்னு சொன்னியே, அது உண்மையா? அவன் எங்க போனா, என்ன ஆனா, எப்படி தொலைஞ்சு போனான்? உன் ஊர் எது? அட்ரஸ் கொடு. உன் சொந்தக்காரங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா சொல்லடி. நீ சொல்லாம நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். கௌதம வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக்குறதுக்கு நான் என் உயிரையே கொடுத்துருக்கேன். எங்கிருந்தோ வந்த அண்ண காவடி நீ, அவன் உயிரை பொசுக்குன்னு எடுக்க பாக்குற? இத நான் சும்மா விட மாட்டேன். உண்மையை சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவங்க இங்க இருக்க கூடாது, கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள் சார், ஹேண்ட்கப் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ரேவதி, கௌதம், என்ன கௌதம்? நீங்க சும்மா இருங்க அண்ணி. கௌதம், என்ன சொல்றீங்க கௌதம்? பேசாம இரு கௌதம். என்னடா சொல்ற? ஜானு, மகேஷ் சார் ப்ளீஸ். ஐயோ இலக்கியா, கூட்டிட்டு ஜென்மத்துக்கு வெளியே வரக்கூடாது, உள்ளே வைங்க. வானம் மண்ணை விட்டு போகாது, பாசம் என்றும் பட்டு போகாது. என் அம்மா, என்ன ஜீவன் உன்னோடு, சென்றல் வந்து பாட்டு சொல்லும் கண்ணே கண்ணோடு. ஆராரியோ, ஆராரியோ.
ஜஸ்ட் மிஸ், நான் சிக்க வேண்டியது. நல்லவேளை ரேவதி மாட்டிக்கிட்டா, நான் எஸ்கேப். என்ன தைரியம் இருந்தா என் பையனை கொல்ல பார்த்திருப்பாவ. கௌதம் மேல யார் கையை வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். போலீஸ் மட்டும் வரல, அந்த ரேவதியை கொண்டு இருப்பேன். நல்லவேளை அவ சதியிலிருந்து கௌதம் தப்பிச்சிட்டான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் எதுக்கு என் பிள்ளைய கொல்ல நினைச்சான்னு தெரியலையே. அது எதுக்குன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அதை கண்டுபிடிக்க போனா நான் மாட்டிக்குவனே. இவங்க வேற டார்ச்சர் பண்றாங்களே. ஆண்டி, நமக்கு எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? விட்டு தொலைங்க. எப்படியோ வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ஆபத்து, அது போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு சந்தோஷப்படுங்க. அந்த ரேவதிய முத முதல்ல பார்த்தப்பவே அவ ஏதோ தப்பானவன்னு தோணுச்சு. ஆனா இந்த குடும்பம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆயிருக்கு. இந்த பைரவியோட ஜட்ஜ்மெண்ட் என்னைக்குமே கரெக்டா இருக்கும். ஆனா இந்த ரேவதி கௌதம கொல்ல நினைச்சதுக்கான காரணம் என்ன? அதுதான் என் மண்டையை போட்டு குழப்பிட்டே இருக்கு. ஐயோ, மறுபடியும் வேதால முருங்க மரம் ஏறுதே. விட மாட்டேங்கிறாங்களே இவங்க, என்ன பண்றது? ஆண்டி, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் கேளுங்க. அந்த கொலகாரி ரேவதியோட ரொம்ப பெட்டா இருந்தது இலக்கியாதான். அவளுக்கு இதுல ஏதாவது பங்கு இருக்குமோ? இலக்கியாவா, என்ன சொல்ற? ஆமா ஆண்டி, ரேவதி என்ன தப்பு பண்ணாலும் இந்த இலக்கியா தான் அவளை காப்பாத்துவா. ரேவதியும் இலக்கியா கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன உறவு? போலீஸ் ஆதாரத்தை காமிச்சோம் ரேவதி குற்றவாளி இல்லைன்னு இலக்கியா சொல்லிட்டு இருந்தா. அதை நீங்க கவனிச்சிங்களா? கௌதம்க்கு எதிரான சதிக்கு இலக்கியா ஏன் உடந்தையா இருக்க கூடாது? சச்சே, வாய்ப்பே இல்ல. இலக்கியா எனக்கு எதிரியா இருந்தாலும் அவ சதிக்கு உடந்தங்கிறது என்னால நம்ப முடியாது. நான் இலக்கியாவ கௌதம் கிட்ட இருந்து பிரிக்க முடியாததுக்கான காரணமே அவ கௌதம் மேல வச்சிருக்கிற பாசம்தான். அதை உடைக்கதானே நான் இவ்வளவு நல்லா போராடிட்டு இருக்கேன். என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒருத்தி என் பையன் மேல பாசம் காட்டக்கூடாது. அவனுக்கு பொண்டாட்டியா இருக்கவும் கூடாது. எனக்கு பிடிக்காத ரெண்டு பேர் இந்த வீட்டுல இருக்காங்க. ஒருத்திய ஜெயிலுக்கு அமிச்சாச்சு, இன்னொருத்தி இலக்கியா. அவளையும் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். ஆமா ஆண்டி, கௌதம், இலக்கியா, ரேவதி மூணு பேரும் ஒரு கூட்டணியா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப அதுல இருந்து ரேவதிய உருவியாச்சு. இப்ப அந்த இலக்கியோட பலம் குறைஞ்சு போச்சு. அவளை காலி பண்றதுக்கு இதுதான் சரியான டைம். கரெக்ட். கூடிய சீக்கிரம் இலக்கியாவ கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சு வெளியே துரத்துறேன். அவங்க பாவம் கௌதம், அவங்க எந்த தப்பும் செய்யல. உங்களை போய் அவங்க கொல்ல பாப்பாங்களா? நீங்க அதை நம்புறீங்களா? ஐயோ கௌதம், அதுக்கெல்லாம் சத்தியமா வாய்ப்பே இல்ல. நீங்க எப்படி நம்புறீங்க கௌதம்? இல்ல கௌதம், இதுல ஏதோ சதி இருக்கு. ரேவதி அம்மா ஒரு அப்பாவி. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசி உடனே அவங்களை வெளியே விட சொல்லுங்க கௌதம். கௌதம், உடனே அவங்களை விட சொல்லுங்க கௌதம். விட சொல்லுங்க கௌதம். கௌதம், கௌதம், ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்போ ரேவதி அம்மா தான் உங்களை கொல்ல பார்த்தாங்கன்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? நீங்களும் அந்த வீடியோவை நம்பிட்டீங்களா? யாரை நம்பி இருந்தாலும் நீங்க அதை நம்பி இருக்க கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் உங்க கையில அடிபட்ட ரத்தம் வந்ததும் அவங்க எவ்வளவு துடிச்சு போனாங்க. அவங்களே உங்களை கொல்ல பாப்பாங்க. சொல்லுங்க கௌதம், உயிரே போனாலும் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. உங்களை முத முதல்ல சந்திச்சப்பவே கார் ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க உயிரை காப்பாத்தினவங்க. இப்பவும் அதே மாதிரி ரத்தம் கொடுத்து அவங்க உங்க உயிரை காப்பாத்தி இருக்காங்க. அவங்கயே உங்களை கொல்ல பாக்கணும். ஐயோ கௌதம், அவங்க யார் தெரியுமா? உங்களை பெத்த அம்மா கௌதம். உங்களை பெத்த அம்மா மாதிரி உங்களை தான் சொந்த புள்ள மாதிரி பார்த்தாங்க. அவங்க அந்த பாவத்தை செய்வாங்களா? வேண்டா கௌதம், நீங்க தப்பு பண்றீங்க. உங்களை நம்பிதானே அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. இப்ப நீங்களே அவங்களை துரத்தலாமா?
நீங்க அரெஸ்ட் பண்ண சொன்னதும் ரேவதி அம்மா பாதி செத்துட்டாங்க, மீதி உயிரை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. உடனே அவங்கள விட சொல்லுங்க கௌதம். ஏன் பேசாம நிக்கிறீங்க? போங்க கௌதம், இப்ப நீங்க உடனே போங்க கௌதம். கௌதம் நான் போய் ரேவதி அம்மாவை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேனா? அவங்க போய் என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னா நான் நம்புவானா? அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா இலக்கியா? அப்புறம் ஏன் அவங்களை கூட்டிட்டு போக சொல்லி போலீஸ் கிட்ட சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் புரியல கௌதம். அந்த வீடியோவை பார்த்ததும் ரேவதி அம்மா தான் குற்றவாளின்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டாங்க. பைரவி அம்மா வேற அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடி வாங்குறத என்னால் பார்க்கவே முடியல. அதான் அப்போதைக்கு அவங்களை தப்பிக்க வைக்க முடிவு பண்ணேன். அதுக்காக தான் அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லணும். கௌதம் சாரி கௌதம், உயிரை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். பாவம், நான் அப்படி சொன்னதும் அவங்க ஒரு பார்வை என்ன பார்த்தாங்க பாரு, நான் செத்து போயிட்டேன். அதான பார்த்தேன், நீங்க என்னோட கௌதம் ஆச்சே, நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. என்னால நம்ப முடியாம தான் நான் அப்படி கேட்டேன். சாரி கௌதம். எறும்பு கூட கொல்ல நினைக்காத ரேவதி அம்மா என்ன கொல்ல நினைப்பாங்களா? பெத்த அம்மாவோட ரத்தம் தான் புள்ள உடம்புல ஓடும். அவங்க என்ன பெக்கலனாலும் அவங்க கொடுத்த ரத்தம் தானே ஓடிக்கிட்டு இருக்கேன் உடம்புல இப்போ. அப்ப ரேவதி அம்மா என்ன பெத்தவங்க மாதிரி தானே? அம்மாவை நான் என்னைக்கு சந்தேகப்பட மாட்டேன். ஆதாரங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கும் போது அவங்களுக்காக என்னால போராட முடியல. அதான் தற்காலிகமா அவங்களை காப்பாற்றி அனுப்பிட்டு அப்புறம் பேசிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமா ரேவதி அம்மா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிப்பேன். என்னை கொல்ல சதி செஞ்சதுக்கு யாருன்னு கண்டுபிடிப்பேன். விலங்கு போட்டு கூட்டிட்டு போன அவங்கள மறுபடியும் ஆரத்தி எடுத்து வரவே இருக்கிற மாதிரி செய்வேன். அப்படி செய்யல நான் அவங்க புள்ளையே இல்லை. கௌதம் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாவம் ரேவதி அம்மா, நீங்க அரெஸ்ட் பண்ண சொன்னதை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெயில இருக்கிறத என்னால கற்பனை கூட பண்ண முடியல. சீக்கிரம் அவங்களை எப்படியாவது வெளியே எடுக்கணும் கௌதம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு கௌதம். முதல்ல உங்களை கொல்ல நினைச்சிருக்காங்க, அப்புறம் அந்த பழிய ரேவதி அம்மா மேல போட்டிருக்காங்க. இது பக்காவான ப்ரீ பிளான் ஸ்கெட்ச். ஆனா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ரேவதி அம்மா பாவம் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி நிச்சயமா அந்த எஸ்எஸ்கே தான் இருக்கான். அவன் என்னதான கொல்ல பாப்பான்? எதுக்கு ரேவதி அம்மாவை மாட்ட வைக்கணும்? இது கூட்டு சதி கௌதம். இதுல அஞ்சலிக்கும் பங்கு இருக்கு. எஸ்எஸ்கே குறி நீங்களா இருந்தா அஞ்சலியோட குறி ரேவதி அம்மா. ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துகிட்டு இந்த சதியை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல அஞ்சலி சப்போர்ட் இல்லாம உங்க கார் பிரேக்ல கை வைக்கவே முடியாது. இதுக்கு அவ்வளவு உடந்த எப்போ உங்க உயிரை பறிச்சு ரேவதி அம்மாவை தூக்குக்கு அனுப்ப பார்த்தாங்களோ இனிமே சும்மா விட முடியாது கௌதம். கூடிய சீக்கிரம் அவங்களை குற்றவாளி கூண்டல ஏத்தே ஆகணும். நிச்சயமா இலக்கியா, என் உயிரை காப்பாத்தின ரேவதி அம்மாவை என் வாயால அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வச்சாங்கல்ல, நான் உங்களை விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். அடேங்கப்பா, அந்த ரேவதி பொம்பல ரவுடிங்க, சர்வன்ட் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள வந்து எப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா? கொலகாரி கொலகாரி. எஸ்எஸ்கேயோட சேர்ந்துக்கிட்டு கௌதம கொல்ல பார்த்ததும் இல்லாம அந்த பழைய ரேவதி அத்த மேல போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இரு, இந்த சதியை நீதான் செஞ்சேங்கிற உண்மையை இப்ப வெளியே கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.